இன்னைக்கு நியூ டாபிக் பார்க்கலாம், நியூ சப்ஜெக்ட் பார்க்கலாம். என்னென்னா அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அதில் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைல்னா நான் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வெர்டிக்கல் லோடோ அது ஹரிசாண்டல் லோடோ வந்து பூமிக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபைல். ஓகேவா? அது எங்கே யூஸ் பண்ணால் ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதை இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்து யூசஸ் ஆஃப் ஃபைல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது பில்டிங்கில் கீழே வந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், லோடோட வெயிட்டும், நம்ம அடுக்கு மாடி கட்டினா அதோடய வெயிட்டும் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அமைப்போம். அதில் இப்போ அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபைல்ஸ் தான். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைல்ஸில் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் டிவிஷன், அதாவது லோட் பேரிங் ஃபைல்ஸு, நான் லோட் பேரிங் ஃபைல்ஸுன்னு ரெண்டு இருக்குது. அதில் வந்து லோட் பேரிங் ஃபைல்ஸில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸு, அடுத்து வந்து பேரிங் ஃபைல்ஸ் ரெண்டு இருக்குது. பேரிங் ஃபைல்ஸ்னால் நம்ம ஃபைல் யூஸ் பண்ணும்போது ஹார்ட் சாயில், மேலே இருக்கிறது எல்லாமே லூஸ் சாயிலாக தான் இருக்கும். ஹார்ட் சாயில் கீழே வர வரைக்கும் எவ்வளோ லென்த் நம்ம வேணுமோ அவ்வளோ தூரமும் ப்ரொவைட் பண்ணணும். ஹார்ட் சாயில் வர வரைக்கும் அது வந்து பேரிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ் வந்து பாறையெல்லாம் இல்லாத இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபைல்ஸ் குரூப்பாக சேர்ந்து யூஸ் பண்ணுறது பேர் தான் ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ். ஓகேவா? அடுத்து நான் லோட் பேரிங் ஃபைல்ஸ் அப்படின்னா அதில் வந்து மெட்டீரியல்த்தை பொறுத்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீலு, கான்க்ரீட்டு, டிம்பர், அதாவது ஸ்டீல் யூஸ் பண்ணி பண்ணுறது ஸ்டீல் ஃபைல்ஸ், கான்க்ரீட் யூஸ் பண்ணி பண்ணுறது கான்க்ரீட்டு, டிம்பர் யூஸ் பண்ணி பண்ணுறது டிம்பர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்டீல் யூஸ் பண்ணி பண்ணுறது லோட் அதிகமாக தாங்க, ஒரு எவ்வளோ லோடு வேணாலும் தாங்கலாம். அது நம்ம அந்த பில்டிங் செல்ஃப் வெயிட்டு, லைவ் லோடு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி நம்ம பண்ணுவோம். கான்க்ரீட் என்பது ஒன்று முன்னாடியே ப்ரீகாஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை அங்கேவே கம்பி கட்டி கான்க்ரீட்டை ஃபில் பண்ணி நம்ம அங்கேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். டிம்பர் வந்து மரத்தால் செஞ்சது, மரம் வந்து அது வந்து அதிகமாக லோடு தாங்காது, மேக்ஸிமம் வந்து 450 கிலோ நியூட்டன் அந்த அளவுக்கு தாங்கும். இது 35 மீட்டர் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். இதே வந்து ஸ்டீல் வந்து நம்ம எவ்வளோ தூரம் தேவையோ அந்த பில்டிங்கை பொறுத்து நம்ம கொடுப்போம். கான்க்ரீட் வந்து 3 மீட்டர்லேருந்து 13 மீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் லூஸ் ஆயிலுக்கு. ஓகேவா? மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.